சத்ய சாய் சேவா நிறுவனங்கள் சார்பில் பாலை மார்க்கெட் பகுதி பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் பொருட்டு நெல்லை ஸ்ரீ சத்ய சாய் சேவா நிறுவனங்கள், கேடிசி ரயில் நகர் சமிதி மகாதேவன், நெல்லை காந்திமதி கேஸ் ஏஜென்சிஸ், பெங்களூரு வாஸ்து ஸ்ட்ரக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட், நெல்லை வாஸ்து மையம் ஆகியோர் இணைந்து பாலை மார்க்கெட் பகுதி பொதுமக்களுக்கு இலவச கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சியினை நடத்தினர். பாலை கேடிசி ரயில் நகர் சமிதி சாய்ராம் மகாதேவன், தலைமை காவலர்கள் ஜார்ஜ் நாதன், சுரேஷ், பாலை சமிதி சாய் சுரேஷ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். வண்ணாரப்பேட்டை அசோகம் சித்தா கேர் மருத்துவர் ராஜா சங்கர் ஆலோசனையின்படி கபசுர குடிநீர் தயாரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சத்ய சாய் சேவா நிறுவனங்களின் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கண்ணன், ஒருங்கிணைப்பாளர் வாஸ்துபாபு, சேவை ஒருங்கிணைப்பாளர் முத்துராஜ், சிஎன் கிராமம் முப்படாதி அம்மன் டிஃபன் சென்டர் உரிமையாளர் அண்ணாதுரை, லதா டெய்லர் முத்து, சிவராமன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ சத்யசாய் சேவானர்கள் திருநெல்வேலி சாய்ராம் எம்வி மகாதேவன் அவர்கள் குடும்பத்தினர், வாசு ஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட், வாசு மையம் திருநெல்வேலி, காந்திமதி கேஸ் ஏஜென்சிஸ் ஆகியோர் இணைந்து இன்றைய தினம் பாளையங்கோட்டை பொதுமக்களுக்கு இலவசமாக கபசுர குடிநீரானது இன்றைய தினம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வானது ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனம் மூலமாக முதல் அலை மற்றும் இரண்டாவது அலையில் சேர்ந்து இன்றைய தினம் 235வது நாளாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த கபசுர குடிநீரானது எங்களது சேவாதள தொண்டர் இல்லத்தில் அசோகா சித்தம் கேர் சித்த மருத்துவர் அவர்களின் ஆலோசனைப்படி, திரு ராஜா சங்கர் அவர்களின் ஆலோசனைப்படி நாங்கள் இயற்கையாக தயாரித்து பொதுமக்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். பொதுமக்கள் இதனை பருகி அரசாங்கம் விதித்துள்ள கட்டளைகளின்படி அவ்வப்பொழுது கைகளை கழுவியும் முகத்தில் மாஸ்க் அணிந்தும் பொது இடைவெளி விட்டும் தங்களை இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது நாள் வரையிலும் எங்களுக்கு ஒத்துழைத்த அனைத்து அன்பு நல்ல உள்ளங்களுக்கும், பொதுவாக பில்லர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஆகியோர்களுக்கு எங்களது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாய்ராம்.